இப்போ வந்து கூப்பிட போகிறோம். இவர் இப்படி தான் வருவார், இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அப்படி ஒரு பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதானா? ஆ, வந்தாலே வந்து தெரிக்குது, விசில் பறக்குது. ஆ, டிவியில் பார்த்து நம்ம எல்லாம் ரசித்து பெரிய திரைக்கு வந்து இவ்வளோ பெருசாக ஆகி, ஆனால் இந்த படம் இவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக அமைய போகுது அப்படின்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார். முக்கியமான ஒருத்தர் தான், ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து காமெடி பண்ணி எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி நல்லா யதார்த்தமாக நடிச்சும் பார்த்துருக்கோம். ஆனால் இது அவருக்கு ஒரு லைஃப் டைம் ஒரு கேரக்டராக வந்து அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா வந்து இந்த படத்தை அந்த அவர் ஒருத்தர் பார்த்துட்டு முதல்ல நான் அவருக்கு தான் வந்து ஃபோன் பண்ணேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அந்த ஒருத்தர் யாருன்னு சொல்லாம அப்புறமா நான் கேட்டு சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஸ்டார்ட் ஆஃப் அனதர் ஃபேஸ் ஆஃப் புகழ் அப்படின்னு சொல்லலாம். யூ ஆர் வெரி ஹாப்பி டு வெல்கம் புகழ் அவர்கள். இந்த போடியம் போறதுக்கு முன்னெல்லாம் சைஸ் பார்த்து போடுங்க. ஆமா தங்கா, வணக்கம் தங்கா. இருறா பார்த்து உட்காருங்க. பார்த்து நான் அழகாக வந்து வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கப்பெல்லாம் பேசலான்னு வந்தேன். தங்கா உட்காருங்க. எப்பா நீ சொல்லி சொல்லி திட்டுறாங்கப்பா இங்க. இருமாமா ஒரே நிமிஷம், மாமா ஒரே நிமிஷம். வந்திருக்க அனைவருக்கும் மாலை வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கம். இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்த எஸ்கே அண்ணா வணக்கம். எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் கொடுத்த முருகதாஸ் சார் ஐயாவுக்கும், அப்புறம் வந்து இந்த ரோலை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி கொடுத்த பொன்குமார் சார் அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் போட்ட ரோல்டன் சான் ரோல்டன் அவர்களுக்கும். ஆ இருப்பா, அதான்ப்பா பேர் திறமை இருப்பா, வரமாட்டேங்குதுப்பா. ஸோ அவங்களுக்கும் ஐயா வணக்கம். வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம். அதான் தெரியும் பட்டுன்னு எனக்கு வேற பட்டு பயம் வந்துருச்சு, அதனால சொல்லலை. ஸோ வந்து எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து புகழை வந்து சும்மா ஜாலியாக இதே மாதிரி தான் மைக் எடுத்தோடனே ஜாலியாக எதாவது கடக்கடன்னு பேசுவேன், ஜாலியாக பேசுவேன் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, குக்குத்து கோமாலையும் பார்த்துருப்பீங்க. பட் வந்து இந்த படம் வந்து ஆக்சுவலாக நான் சில படங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த படம் வந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான படம் சொல்லலாம். இந்த படத்தை வந்து ஆக்சுவலாக டப்பிங் பண்ணப்பே எனக்குமே வந்து என்னடா இது, நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், நம்ம இது வந்து நம்ம ஏற்கனவே எல்லாருமே சொன்னாங்க, புகழ் நீங்கள் வந்து என்ன இது குக்குத்து கோமாலில் பண்ணுறீங்க, சினிமாவில் வந்து காமெடியே பண்ண மாட்டீங்க, காமெடி உங்களுக்கு வராதா அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ வந்து நானே நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த படம் பண்ணுறப்ப எந்த இடத்துலையுமே ஒரு இடம் கூட நான் வந்து சிரிச்சிடக்கூடாது, இல்லை நம்ம அந்த இடம் வந்து நம்மளோட ரியாக்ஷனில் இன்னொருத்தவங்க சிரிச்சிட்டாக்கா அந்த கதையோட களமே கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஒரு இடத்துலையுமே நம்ம இந்த இடத்துல சிரிச்சிடக்கூடாது, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இதாகிட்டால் நமக்கு இதாகிடும் சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தில் பார்த்து அந்தளவு பண்ணியிருக்கோம். நான் மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லாருமே இங்கே கீழே இருக்காங்க, எல்லாருமே வந்து அதாவது ஒரு கேப் கிடைச்சா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேப் கிடைச்சா நீங்கள் பார்த்துங்களேன், நான் ஒரு 2 நிமிஷம் நான் அப்படி போயிட்டு வந்துடுறேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த படத்தில் ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, இல்லை ரெஸ்ட்டும் வருது பட் எனக்கு போக பிடிக்கல, ஏன்னா டக்குன்னு அந்த ஷாட்டில் நான் மிஸ் ஆகிடணும், எனக்கு அந்த ஷாட்டு மிஸ் ஆகிடுமான்னு சொல்லிட்டு ஒருத்தருமே வந்து அந்த ஷாட்டுக்காக எல்லாருமே ஏங்கினாங்க. ஸோ இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சாங்க அப்படின்றது தான் அந்த ரெண்டு கையில்லாத வந்து எல்லாமே சொன்னாங்க. அவருக்கு வந்து நீங்கள் கையில்னு பார்க்காதீங்க, இவ்வளோ நம்பிக்கையில் இவ்வளோ வந்து இவ்வளோ தூரம் தங்கம் சூப்பர் தங்கம், நீங்கள் இவ்வளோ வாசிப்பீங்க நாங்கள் தெரியாது, சூப்பர் வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து நீங்கள் சொன்னது தான், நீங்கள் ரெண்டு கை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்காக தட்ட இவ்வளோ 1000 கைகள் கோடி கைகள் வந்துக்கிட்டே இருக்கும், சூப்பர். கௌதம் கார்த்திக் ஐயா வந்து சொல்லி ஆகணும். ஆமாம், நாங்கள் வந்து ஜாலியாக பேசிப்போம் கொள்ளுவோம், நான் பார்த்தோன்னே அஜய்யோ கார்த்திக் சார் சன் நம்ம வந்து இதாக இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அவர் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் கூட கொட்டுக்கிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு எல்லாம் கலகலன்னு பேசிக்கிட்டு அவரோட ஜோனுக்கு கொண்டு வந்து யாருக்குமே வந்து ஐயோ நம்மளுக்கு அந்த ஒரு பயம் ஒரு நர்வ்னஸ் இருக்கும் இல்லையா, நர்வ்னஸ் தானே மேடம் அது, அதான்
அது இருக்கிறப்ப என்ன பண்ணால் நமக்கு அது, ஆனால் அவரோட ஜோனை கொண்டு வந்து அவர் வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு எல்லாரும் நடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உதவியாக இருந்தாப்பில் அவர் நான்வெஜ் சாப்பிட மாட்டார்னு நினச்சேன் நான். ஏன்னா கேரியர் ஓப்பன் பண்ணோடனே அவங்க ஹஸ்பண்டே எல்லாருமே சொல்லுவாங்க, இல்லைதா அவருக்கு நான்வெஜ் வேணாம் வேணாம் அப்படின்னாங்க. நான் அப்புறம் ஒரு நாள் பிரேக் விட்டாங்க, பார்த்தா நான்வெஜ் வெல்த்து கட்டுறாப்பில்ல, என்னங்க அது இன்றைக்கி சாப்பிட்றீங்க அப்படி இல்லை, ஷூட்டப்போ நான் நான்வெஜ் சாப்பிட்டு எனக்கு ஏதாச்சும் வயிறு ப்ராப்ளம் ஏதாவது வந்து ஒரு 1 hour பிரேக் எடுத்துட்டால் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே அது தேவையில்லாத ஒரு டைம் வேஸ்ட்டு. ஸோ வந்து அதனால் நான் நான்வெஜ்ஜே அந்த படம் ஃபுல்லாகவே ஆக்சுவலாக நான்வெஜ் சாப்பிட்லை. ஸோ அவரோட டெடிக்கேஷன் சூப்பர், விஜய்கே சூப்பர், ரேவதி அவங்களோட முதல் படம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து வேறு லெவலில் இருப்பாங்க. அப்புறம் பொன்குமார் ஐயாவை பற்றி சொல்லி ஆகணும், டைரக்டர்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினச்சது இவருக்கு தான். ஏன்னா நம்ம ஒரு ஷார்ட் இதெல்லாம் ஜாலியாக பேசுவாங்க கொள்ளுவாங்க பார்த்துருக்கேன். இந்த மனுஷன் அந்த கதை ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஊர் இப்போ ஒரு வெறித்தனமாக இருப்பாப்பில் வந்து சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்க பார்ப்பல. ஸோ வந்து யாருக்காவது ஒரு டைலாக் சொல்லி தர்றது கூட ஒரு கையில் அந்த பேடு கையில் இருக்கும், பேனாக இருக்கும், ஆ ஓகே நீங்கள் மேடம் அப்படி வந்துருக்கேன் அப்படி அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு ஆப்போசிட்டில் இருக்கவங்களா, ஆஹா இதை நம்ம பண்ணலை இந்த ஆளே நடிச்சிருவார், சரி ஓகே நம்ம எப்படியாச்சும் இவரை விட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏதாவது ஒரு டயலாக் மிஸ் பண்ணிட்டா என்னங்க இது இப்படி பண்ணுறீங்க, வேறு ஒரு ஆர்டிஸ்ட் அந்த டயலாக் பேப்பரை கொடுங்க டக்குன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் 10, 20, 100 டேக் ஆனாலும் ஒருத்தவங்களுக்கு அந்த டயலாக் கொடுத்துட்டா அவங்கள்ட்டருந்து அந்த உழைப்பையும் அந்த நடிப்பையும் அப்படி வாங்க வச்சிருவார், அவங்க மட்டும்தான் அந்த டயலாக் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ அந்த ஜூனியர்ஸை பார்க்குறப்பல எல்லாம் வெறியாக இருப்பாங்கன்னா இந்த படத்தை தான் உட்காந்து பார்க்குறேன், என்னடா இது அவங்கவுங்களும் உட்காந்து ஸ்கிரிப்டை பார்த்துக்கிட்டு எல்லாம் பேசுகிறேன், நான் பேசுகிறேன் இந்த டைலாக் எனக்கு கூட இந்த டைலாக்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரும் அத்தனை உழைப்பு போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரையும் சொல்லி ஆகணும், ஏன்னா யாருமே முகம் சொல்லிக்காம அந்த ஒரு கோணி சாக்கை தான் போட்டு எல்லாம் நடித்தோம். அங்கே தேனி எவ்வளோ மழை வெயில் எல்லாத்துலேயும் பண்ணோம், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே எதையுமே பார்க்காம அங்கேயே தான் நிற்பாங்க எல்லாம், சரி அவங்களாம் ஆர்டிஸ்ட்லாம் முன்னாடி அமைச்சாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கை போட்டு நான் அங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தவங்க தண்ணி கட்டுற ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அம்பளை வந்து சூப்பராக ஒரு டைரக்டருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட்டாக அசண்டட் இருக்கீங்க சூப்பர், எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். வேறு என்ன சொல்லணும், அதே போல் நம்ம வந்து வேறு ஏதாவது படத்துக்கு வந்து சொல்லிடலாம் அந்த மாதிரி டப்பிங் கூட்டா இல்லை சார் இன்றைக்கி ஒரு நாள் இது கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது சார் அப்படின்ட்டு ஃபோனில் பேசுகிறோம். இந்த படத்துக்கு த்ரோட் பையனா இந்த படத்தில் கொஞ்சம் நான் கத்தி தான் ஆகணும், ஸோ அதனால் த்ரோட் ப்ராப்ளம்னா ஆஹா சூப்பர் சார் சீக்கிரம் கிளம்பி வாங்க சார் இதுதான் சார் கரெக்டான டைம்னு சொல்லுவாங்க. சூப்பர் சார் தேங்க்யூ சார், இந்த ஒரு நல்ல படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. தேங்க்யூ புகழ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ் எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கோங்க சூப்பர் தேங்க்யூ. ஸோ அடுத்து நான் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப